ஹாய் ஹலோ காய்ஸ், நான் உங்கள் ஃபேக்ஸ் லீடர். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க காய்ஸ். நாம் இன்றைக்கி வந்து கோக்கனட்லேருந்து பல வகையான ப்ராடக்ட்ஸ் வந்து எப்படி தயாராகுதுன்றது தான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். கோக்கனட்டை வந்து பறித்து அதை வந்து மதிப்பு கூட்டுதல் வந்து செய்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் காய்ஸ். நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோக்கனட் நாடான இந்தோனேஷியாவில் தான் வந்து இருக்கிறோம் காய்ஸ். இங்கே வந்து கோகனட் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வந்து அதிகமான அளவில் வந்து தயாரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கோகனட்டை வந்து மரத்திலிருந்து பறிக்கிறது தான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்க்கலாம். அந்த பெரிய கோலை வந்து யூஸ் பண்ணி அந்த தேங்காய்களை வந்து பறித்து வண்டியில் ஏற்றி கொண்டு போய் ஒரு இடத்துல வந்து போடுறாங்க காய்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேங்காயில் மட்டை உரிக்கிறது தான் நீங்கள் வந்து பார்க்குறீங்க. அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாக வந்து மட்டைகளை வந்து உரிக்கிறாங்க. மட்டைகளை உரித்து பின்னாடி அந்த தேங்காய்களை வந்து வண்டியில் வந்து லோட் பண்ணி ரெண்டு ஃபேக்ட்ரிக்கு வந்து அனுப்புகிறாங்க. தேங்காய்களை ஒரு இதுக்கும் அந்த மட்டைகளை வந்து ஒரு இதுக்கு வந்து அனுப்புகிறாங்க. அந்த தேங்காயோட ஹஸ்க் மட்டைகளை வந்து பார்த்தீங்கன்னா கயர் தயாரிக்கிறதுக்கு வந்து அனுப்புகிறாங்க. பார்க்கலாம். அந்த வண்டி ஏற்றிருந்த ட்ரக் வந்து பார்த்திங்கன்னா அந்த மட்டைகளை வந்து அன்லோடு பண்ணுது. அதுக்கப்புறம் அது வெயிலில் உணர்ந்த பின்னாடி அது ஒரு மிஷின் மூலம் அள்ளி கொண்டு போய் போட்டு ஒரு ஹாப்பரில் போடுறாங்க. அந்த ஹாப்பரில் வந்து பார்த்திங்கன்னா கிரைண்டிங் வீல் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா நாராக வந்து அரைச்சி கொடுத்துரும். கோகோ ஃபைபரும் அந்த கோகோ பீட்டாக வந்து கொடுத்துருது. கோகோனட் ஃபைபர் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாப்புலரான ஒரு ப்ராடக்ட்டுங்க காய்ஸ். ஃபைபர் இண்டஸ்ட்ரியிலேயே சீப் அண்ட் பெஸ்ட்டு ஃபைபர்னு வந்து வச்சுக்கலாம். பாருங்கள் அது ஃபைபர் வந்து எப்படி இதாகிடுச்சு, அந்த நார் வந்து மஞ்சு எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. கோகோ பீட்டை வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சரில் வந்து பயன்படுத்துவாங்க காய்ஸ். நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் வந்து பார்த்துருக்கலாம் கோகோ பீட் அப்படின்ட்டு. அதை வந்து வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வந்து அதுக்கு வந்து தண்ணி ஊற்றி செடி அதில் வந்து வச்சோம்னா மண்ணை பொறுத்தவரையில் அதிலேயே வந்து செடி வந்து வளருங்க. நீங்கள் இப்போ பார்க்கலாம் அந்த கோகோ பீட் தயாரிக்கிறதுக்கு வந்து அதை வந்து வெயிலில் வந்து உணர்த்தி வச்சு தண்ணி வந்து அடிப்பாங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அமைதி தான் எப்படி வந்து டிராக்டரில் வந்து கலரி விடுறாங்க அப்படின்றத. அந்த ரிமூவ் கோகோ பீட்டை ரிமூவ் பண்ணதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஓவன் பண்ணுவாங்க. அதாவது திரிப்பாங்கன்னு இல்லை, கயிறாக திரிப்பாங்க. இதுலேருந்து பல வகையான ப்ராடக்ட்ஸ் வந்து தயாராகுதுங்க காய்ஸ். நம்ம இந்தியாவிலேயே வந்து பார்த்திங்கன்னா மெயினாக தமிழ்நாட்டில் வந்து நிறையா ப்ராடக்ட்ஸ் வந்து தயார் பண்ணிகிட்டு இருக்காங்க தேங்காயிலிருந்து. ஏன் இங்கேருந்து வெளிநாட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் தண்ணி வந்து போயிட்டுருக்குது. நீங்கள் பார்க்கலாம் அது வந்து ரோப்ஸாக வந்து எப்படி ஃபார்ம் ஆகி வந்து இருக்குது அப்படின்னு. ரோப் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்ஸில் வந்து பார்த்துட்ருக்காங்க. சரடு கயிறு வந்து எப்படி ரெடி ஆகுதுன்றதை நீங்களே வந்து பாருங்கள். நம்ம கட்டுக்கயிறுலாம் வந்து கட்டடங்களுக்கெல்லாம் வந்து கட்டுவாங்கல்ல, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதிலிருந்து தான் வந்து தயாராகுது காய்ஸ். இது ரொம்ப அருமையான ஒரு தொழிலும் கூட. இது வந்து பார்த்தீங்கன்னா வியட்நாமில் உள்ள ஒரு ப்ராசஸிங் ஃபேக்ட்ரியை தான் வந்து பார்த்துட்ருக்கீங்க. இங்கே நம்ம கிராமப்புற பகுதிகளில் வந்து பார்த்துருக்கலாம். இந்த மாதிரியான கயிறு செய்கிற மெத்தட்ஸ் வந்து பார்த்துட்ருக்கலாம். மரத்துக்கடியில் வந்து கட்டி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு அந்த கோகோனட் கோரை வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஃபேக்ட்ரிக்கு வந்து கொண்டு வராங்க. அந்த தேங்காய்களை மட்டை விரித்த தேங்காய்களை. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இந்த ஃபேக்ட்ரியில் வந்து என்ன பண்ணுறாங்கன்றது பாருங்கள். இந்த செட் ஆஃப்
வீல் பிளேட்ல வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் கிழக்கு மேல இருக்க ஓடை வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக எது எடுத்துட்டாங்க. எடுத்து பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன ப்ராசஸ் போயிட்டு இருக்குன்னு வந்து பாருங்களேன். அந்த மேலே அந்த ப்ரௌன் கலராக இருக்குங்களா தேங்காய் ஓடை எடுத்த பின்னாடி அந்த ப்ரௌன் கலராக இருக்கிறது வந்து பிளேடை வச்சு சீவிக்கிறாங்க. மேலே வெள்ளைப்பகுதி மட்டும் இருக்கிறது மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து சீவி சீவி எடுத்து தண்ணியில் வந்து போடுறாங்க. பாருங்கள் செட் ஆஃப் ஒர்க்கர்ஸ் வந்து பாருங்கள் அந்த ஒர்க்கர்ஸில் மேலே இருக்க தோலை வந்து அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் அதை வந்து ரெண்டாக ரெண்டாக வந்து வெட்டி அந்த தேங்காய் தண்ணியை வந்து வெளியேற்றுறாங்க காய்ஸ். தேங்காய் தண்ணி ரொம்பவுமே வந்து எனர்ஜியானது. இப்போ நீங்கள் இப்போ வந்து பார்க்க போகிறது கோக்னட் க்ரீம் வந்து எப்படி தயாராகுதுன்றது தான் வந்து பார்க்குறீங்க. அந்த துண்டு துண்டாக வெட்டின தேங்காய்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்வேயர் பெல்ட் வழியாக போட்டு ஒரு க்ரஷர் வழியாக வந்து அனுப்புகிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 100 டிகிரி செல்சியஸ்க்கு வந்து ஹீட் பண்ணுவாங்க தேங்காய்களை. அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து க்ரஷ் பண்ணி கான்சன்ட்ரேட்டட் வாட்டர் தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதாவது தேங்காய் பால்னு வந்து வச்சுக்கோங்களே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் பால் வந்து நல்லா கொதிச்ச பின்னாடி அதில் வந்து ஒரு ஸ்டெபிலைசர் வந்து ஆட் பண்ணுறாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து கோகனட் க்ரீமாக வந்து மாற்றுது. அதுக்கப்புறம் அலுமினியம் கேன்ஸில் வந்து ஃபில்லப் பண்ணி பேக்கிங் வந்து பண்ணுறாங்க. பாருங்கள் அது எப்படி வந்து ஆட்டோமேட்டிக் பேக்கேஜிங் மிஷினில் வந்து பேக்கேஜிங் ஆகி போகுது அப்படின்னு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேக்கேஜிங் ஆகி வந்த பின்னாடி ஸ்டெர்லைசேஷன் அண்ட் லேபிளிங் ப்ராசஸ் வந்து நடக்குது. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெர்லைஸ் பண்ணினா வந்து கிருமிகள் வந்து அட்டாக் பண்ணிடும். அதனால் வந்து ஸ்டெர்லைஸ் வந்து பண்ணுறாங்க. அப்புறம் லேபிளிங் ப்ராசஸ் அந்த தேங்காய் பால் எடுத்த பின்னாடி வந்து அந்த சக்கை இருக்கும் இல்லைங்க அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்றதை வந்து பாருங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷினில் வந்து போட்டு தேங்காய் எண்ணெய் வந்து தயாரிக்கிறாங்க காய்ஸ். சே, ஒரு தேங்காயிலிருந்து எத்தனை ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கிறாங்கன்னு பாருங்கள். அந்த எண்ணெய் எடுத்த பின்னாடி மீதம் இருக்குல்ல அதை வந்து பார்த்தீங்கன்னா கோகனட் ஃப்ளோராக வந்து இது பண்ணுறாங்க. தேங்காய் மாவாக வந்து விற்கிறாங்க காய்ஸ். இது ரொம்பவுமே ஹெல்த்தியான ஒரு ஃப்ளோர் தான். பேக்கிங் ஆகி பேக் ஆகி வெளியே வந்துருச்சு. நம்ம கோகோ பீட்டை வந்து பார்க்குறோம். பாருங்கள் அந்த மட்டைகளை வந்து இந்த செட் ஆஃப் ஸ்ரெட்டிங் மிஷினில் கொடுத்து என்ன பண்ணுறாங்க தூள் தூள் ஆக்கியிருக்காங்களா. நீங்கள் இப்போ அதோட டீட்டெயில்ஸை தான் வந்து பார்க்க போகிறீங்க. அது நல்லா தூள் தூளாகி இந்த மாதிரி கன்வேயர் பெல்ட்டில் வந்து ஏறிக்கிட்டு இருக்கு. அதை வந்து நல்லா தூள் தூள் ஆக்கின பின்னாடி அதை வந்து வெயிலில் வந்து உணர வைக்கிறாங்க காய்ஸ். வெயிலில் வந்து உணர்த்தி வச்சு அது மேலே வந்து தண்ணியை வந்து தெளிக்கிறாங்க. அதை வந்து ட்ரை பண்ணுறாங்க. பார்க்கலாம் இந்த மாதிரியெல்லாம் ஏர் ஓட்டுற மாதிரியெல்லாம் வந்து கலரியெல்லாம் வந்து விடுறாங்க. காற்று புள்ள புகுற மாதிரி அவங்க வெயிலில் நல்லா போட்டு காய வச்சு இந்த மாதிரியெல்லாம் எல்லாமே பண்ணுறாங்க. பாருங்கள் அது எவ்வளோ வேலை செய்ய வேண்டியது இருக்குதுன்னு பாருங்களேன் அந்த கோகோ பீட் வந்து தயாரிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் அந்த மாதிரி காய வச்சதை வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்ஸாக வந்து மாற்றிடுறாங்க. பார்க்கலாம் அது வந்து இந்த மாதிரி இது மாதிரி கட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பேக்ஸில் கலெக்ட் பண்ணதை எடுத்துக்கொண்டு வந்து இந்த மாதிரியான ஒரு மிஷினில் வந்து போடுறாங்க. பாருங்கள் அப்புறம் வந்து ஒரு கம்ப்ரஷன் மிஷினில் வந்து கொடுத்து அந்த மோல்டுக்கு ஏற்ற ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த பிரிக்ஸ் வந்து தயாராகுது. பாருங்கள் இது வந்து கோகனட் போட்ஸ் மாதிரி இருக்குல்ல. இந்த மாதிரியான போட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் ஹவுஸ் அக்ரிகல்ச்சரில் தான் வந்து யூஸ் ஆகும் காய்ஸ். ஏன்னா இது எதனாலனா ரொம்ப அதிகத்தன்மையான வாட்டரை வந்து ரிட்டைன் பண்ணும், நிறைய நியூட்ரியன்ஸை வந்து ரிட்டைன் பண்ணும் காய்ஸ்.